வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜேனிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த நிலைப்பாடு ஒன்றினை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இடம்பெற்ற நான்காவது பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலையில் வெடிபொருட்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி மற்றும் சகோதரி ஆகியோரை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கைகளுக்கு இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கிளிநொச்சியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற சிவாஜிலிங்கம் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த நிலைப்பாடு ஒன்றினை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இடம்பெற்ற நான்காவது பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளிடையே பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கில் இடம்பெற்ற நான்காவது பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் இந்த விடயம் தொடர்பான இறுதிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. நமது தேசிய பாதையில் பயணிக்கின்றோம். தேசியத்திற்காக பாடுபடுகின்றோம் என்கின்ற அடிப்படையில், கட்சிகள் அடிப்படையில் நாம் பிரிந்து நின்று எமது பேரம்பேசும் சக்தியினை வீணடித்துக் கொண்டு சிதறடித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் எமது கோரிக்கைகளை தென்னிலங்கை கட்சிகள் எதுவும் கணக்கில் எடுக்காமல் இருப்பதற்கு காரணமும் அதுதான். நாம் பல கட்சிகளாக பிரிந்து நின்று எமது பேரம்பேசும் பலத்தை சிதறடித்து விட்டோம். தொடர்ச்சியாகவும் அவ்வாறு நாம் இருப்போமாக இருந்தால் எமது தாயக பூமியில் இடம்பெற சிங்கள குடியேற்றங்களையோ அல்லது காணி அபகரிப்புகளை இவ்வம்மால் தடுக்க முடியாத சூழல் ஏற்படும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் வெறுமனே வாய் வார்த்தைகளால் தொடர்ச்சியாக இப்படியே கோஷம் எழுப்பிக்கொண்டு தேர்தல் காலங்களில் மாத்திரம் இவ்விடயங்களினை தூக்கி பிடித்துவிட்டு பிற்பட நாம் ஒதுங்கி இருப்போமாக இருந்தால் எமக்கான அடையாளங்கள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு நாம் இலங்கை தீவில் அநாதைகளாக்கப்படுகின்ற ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும். ஆகவே தமிழ் கட்சிகள் ஒருமித்த முடிவொன்றை நோக்கி நாளைய கலந்துரையாடலில் ஒருமித்த முடிவொன்றிற்கு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நன்றி. தீர்வு விடயங்களில் கட்சிகளுக்கிடையில் எந்த மாறுபட்ட கருத்துக்களும் இல்லை. ஆனாலும் இன்று கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட இடைக்கால அறிக்கை, அதாவது புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையினை நிராகரிப்பதா இல்லையா என்பதில் கட்சிகளுக்கிடையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்படாத நிலை காணப்படுவதனால்தான் இன்று இந்த கலந்துரையாடல் ஒரு சுமூகமாக முடியாத சூழல் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாம் இது சம்பந்தமாக நாளைய கலந்துரையாடலில் ஒரு இறுக்கமான ஒரு முடிவினை எடுப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. நன்றி. முதல் குறிப்பிட்டது மாதிரி சமஸ்டி அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் கட்சிகளுக்கிடையில் எந்த மாறுபட்ட கருத்துக்களும் இல்லை. ஆனால் இடைக்கால அறிக்கையினை நிராகரிப்பதா இல்லையா என்கின்ற விஷயத்தினை, இடைக்கால அறிக்கையினை நாம் நிராகரிப்பது என்று இந்த அறிக்கையில் உள்ளிருப்பதில் சில கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே அதனை நீக்குவதற்கும் ஒரு சில கட்சிகள் எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதனால் அந்த விடயத்தினை நாம் எவ்வாறு கையாளுவது என்பதில் நீண்ட இழுவறை நிலை காணப்படுகின்றது. அதனால் தொடர்ச்சியாக அத்தகைய விடயத்தினை நாளை கலந்துரையாடுவதென்றும் அதில் ஒரு சுமூகமான இணக்கப்படட்டுவதென்றும் இடைக்கால அறிக்கை விவகாரத்தினை உண்மையில் எல்லோரிடத்திலே அனைத்து கட்சிகளும் சமஷ்டி என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து ஒன்று பிறகு அந்த இடைக்கால அறிக்கை என்கின்ற விவகாரத்தில் மட்டும் முரண்டு பிடித்து கொண்டு இருப்பது எமது இனத்திற்கு ஒரு சரியான ஒரு தீர்வினை நாம் பெற்றுக் கொடுப்போம் என்று இருப்பதில் ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். என்றால் எல்லாரை பொறுத்தவரையிலும் சமஷ்டி என்றே நாம் தேர்தல் காலங்களில் தேர்தல் விஞ்ஞாபனங்களூடாக தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். அதைத்தான் பிற்பட நாங்கள் மக்களை பெற்றுக் கொடுக்கப் போகின்றோம் என்று சொல்கின்றோம்.
கிளிநொச்சியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து போலீசார் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது மதுவரி திணைக்களத்தினால் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட வாகனம் ஒன்று மிகவும் வேகமான முறையில் பயணித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வாகனத்திலேயே போதைப்பொருள் கடத்தப்படுவதாக சந்தேகித்த போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக வாகனத்தில் பயணித்த 38 வயதுடைய மன்னாரைச் சேர்ந்த நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காயமடைந்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலையில் வெடிபொருட்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி மற்றும் சகோதரி ஆகியோரை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கைகளுக்கு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை சேர்நுவர கிளிவெட்டி பாலத்திற்கு அருகில் T-56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளியான கிளிநொச்சி அம்பாள் குளத்தைச் சேர்ந்த ஜோசப் பீட்டர் என போலீசார் அடையாளம் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி அம்பாள் குளத்தில் அமைந்துள்ள சந்தேக நபரின் வீட்டில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன் போது T-56 ரக துப்பாக்கி, 3 சிறிய ரக துப்பாக்கிகள், 5 கைக்குண்டுகள், 150 T-57 துப்பாக்கி ரவைகள், 45 சிறிய ரக துப்பாக்கி ரவைகள், 1 மடிக்கணனி, 4 தொலைபேசிகள், வெடிப்பு கருவிகளுக்கான வயர்கள் என பல பொருட்களை போலீசார் மீட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஜோசப் பீட்டர் என்ற சந்தேக நபரின் மனைவி மற்றும் 28 வயதான அவரது சகோதரி ஆகியோரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்நிலையிலேயே திருகோணமலையில் வெடிபொருட்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி மற்றும் சகோதரி ஆகியோரை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் இன்றைய தினம் கையளிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை சிறுவர் இல்லம் அமைந்துள்ள காணி விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான தீர்வொன்றை பெற்றுத் தருவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். செஞ்சோலை மக்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில் செஞ்சோலை சிறுவர் இல்லம் அமைந்துள்ள காணியில் 54 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் செஞ்சோலை காணியில் குடியேறியுள்ள குடும்பங்களை அக்டோபர் மாதம் 15 தேதி அல்லது அதற்கு முன்னதாக வெளியேறுமாறு கரச்சி பிரதேச செயலகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதேவேளை செஞ்சோலையில் குடியேறியுள்ள மக்களிற்கே குறித்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் 11 தேதி கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையிலேயே செஞ்சோலை காணியின் உரிமம் தொடர்பில் தீர்க்கமான தீர்வொன்றை பெற்றுத் தருவதாக டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், காலங்கடந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது ஒரு நியாயமான கோரிக்கை. இதனுடைய பிரச்சனை எப்பயோ தீர்க்கப்பட்டிருக்க வேணும். வெகு சமீபத்தில் தான் இது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் கூடின கவனம் எடுத்து அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வாதாரத்தையும் விரைவில் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகின்றேன். நேற்றைக்கு மாத்திரமில்லை, இவர்களுக்கு மாத்திரமில்லை, எத்தனையோ வாக்குறுதிகள் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கணும். அவர்கள் வாக்குகளை அபகரிக்கிறதான் அவருடைய நோக்கமே ஒழிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற நோக்கம் இல்லை. இப்போ அவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், அவர்கள் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருப்பார்கள், நான் பிரச்சனையை தீர்கின்ற வகையில் அணுகுகின்றதான் அந்த வித்தியாசம். ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த இடத்துல வச்சே தொலைபேசி கூடாக அந்த பிரச்சனைகளை தீர்த்திருப்பேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் தேவை. காலமண்ணேக்கில் நான் 5 வருஷம் 10 வருஷமோ 5 மாதம் 10 மாதம் அண்டில் இந்த காணி பிரச்சனையை கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதுக்கும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருங்க. இந்த காணியிலேருந்து உங்களை யாரையும் எழுப்ப முடியாது. அப்படி அவளுக்கு பிரச்சனை வந்தால் நான் இங்கே வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இவருடைய வாழ்வாதாரம் ஒரு வளமான வாழ்வாதாரம். இப்போ நான் அந்த ஒரு நாள் அமைச்சராக கிட்டடியில் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பல திட்டங்களை போட்டினேன். துரவஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வழக்கு போட்டதுனால அமைச்சர்களாக செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். வெகு விரைவில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நம்புகின்றேன். வருகின்ற பொழுது முன்னுரிமைகள் இப்படியான பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். மாத்திரமல்ல, நான் இப்போ அந்த அவருக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தவருக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு மகஜராக தெரிய சொல்லி விரைவில் நாங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம்.
இப்போ நான் கொடுக்குற வாக்குறுதிகள் நாங்கள் சொல்கிறதான் செய்கிறது, செய்கிறதான் சொல்கிறோம். நாங்கள் செய்வோம் செய்விப்போம்ன்ற பாட்சி மாறைக்கில் நாங்கள் செய்கிறத செய்வோம் செய்விப்போம்ன்ற இதைத்தான் நாங்கள் முன் வச்சுருக்கிறோம். கட்டாயம் இது தேர்தலுக்கான வாக்குறுதியல்ல, என்னுடைய உறவுகளுக்கான ஒரு உறுதிமொழி தான் இது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற சிவாஜிலிங்கம் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் ஸ்ரீகாந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சிவாஜிலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீகாந்தா இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற சிவாஜிலிங்கம் தேர்தலில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என ஸ்ரீகாந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் நிலைப்பாட்டிற்கு மாறாகவே சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளதாகவும் ஸ்ரீகாந்தா விசனம் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து உடனடியாக விலகுமாறு சிவாஜிலிங்கத்திற்கு எழுத்து மூலமாக அறிவிக்க உள்ளதாகவும் ஸ்ரீகாந்தா மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட நேரம் விவாதித்த பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்பாக முடிவொன்றினை ஏகமனதாக எடுத்திருக்கின்றது. கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக கட்சியின் அனுமதியின்றி சம்மதமின்றி ஒரு சுயேட்சை வேட்பாளராக திரு சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நியமன பத்திரம் தாக்கல் செய்து ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தல் களத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற முடிவின் அடிப்படையில் கட்சியின் அமைப்பு விதிகளுக்கு அமைவாக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று ஏன் எடுக்கப்படக்கூடாது என்பதற்கு ஏதாவது காரணத்தை அவர் தெரிவிக்க விரும்பினால் அந்த காரணத்தை எழுத்து மூலமாக எதிர்வரும் சனிக்கிழமை மாலைக்குள் அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று எழுத்து மூலமாக அவரை கோருவது என தலைமை குழு முடிவெடுத்திருக்கிறது. அவர் விளக்கமளிக்க தவறினால் அல்லது அவர் அளிக்கின்ற விளக்கம் தலைமை குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவர் மீது ஒழுங்காற்று விசாரணை முன்னெடுக்கப்படும். அத்துடன் அமைப்பு விதிகளுக்கு அமைவாக தேவைப்படும் ஏனைய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். தமிழ் மொழிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யவில்லை என அமைச்சர் பாண்டியராஜன் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் மொழிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யவில்லை என அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் குற்றம் சுமத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மஃபா பாண்டியராஜன் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். மாறாக தமிழை நசுக்கும் செயற்பாடுகளேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முன்னெடுத்துள்ளதாகவும் மஃபா பாண்டியராஜன் விமர்சனம் செய்துள்ளார். திமுக காங்கிரஸ் பீரியட்ல வந்து அவங்க அரசு வச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் திமுக வெட்டி கட்டிய தமிழர்கள் 8 பேர் 9 பேர் அங்க இருந்த காலத்தில் எந்த அளவுக்கு தமிழர் நாகரிகத்தை கீழே இறக்கணுமோ அந்த அளவு இறக்குனாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு பைசா கூட அலாட் பண்ணாம விட்டாங்க இந்த ஆய்வுகளுக்கு. நான் திருப்பி திருப்பி இந்த கேள்வி முன் வச்சுட்டே இருக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட, எவ்வளவு சார் நீங்க பணம் ஒதுக்குனீங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க வந்து உலகத்தரம் மிக்க அருங்காட்சியை வைக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்றீங்களே, 5 வருஷம் கடைசியா ஆட்சி செஞ்ச 5 வருஷத்துல தொல்லியல் துறைக்கு தனியா அலாட்மெண்டே கிடையாது, அது ஒரு சைடி டிபார்ட்மெண்டா போட்டாங்க. அந்த இதுல வந்து ஒரு பைசா அலாட் பண்ணல. நான் இன்னைக்கு வந்து ஓபனாவே சொல்றேன், கேள்வியை கேட்டேன் எவ்வளவு சார் நீங்க அலாட் பண்ணீங்க. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் கனவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி வருவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்.
எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் கனவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி வருவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விக்கிராண்டி தொகுதிக்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். என்னைக்கு பொன்மனச் தமிழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இருவரும் தலைவர்களும் நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் இருவரும் தலைவர்கள் வளர்த்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரோட்டமுள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது, ஒரு தொண்டனை கூட உங்களால் இருக்க முடியாது என்பதை நேரத்தில் சேமித்து வருகிறேன். ஆகவே சிம்மது பேச்செல்லாம் விட்டுட்டு நல்லது செய்யுங்க. எதிர்கட்சி மாதிரி நடந்தா எதிர்காலத்தில் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்காக நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். அந்த வாய்ப்பு கூட மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைய பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது, ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பொன்மனச் தமிழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற கனவை இதையும் புரட்சி தலைவர் அம்மாவும் நிறைவேற்றி காட்டினார்கள். இதையும் புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை எங்கள் தலைமையில் இருக்கின்ற அரசு இன்றைக்கு நடைபெற்று சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அனைத்து இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்த நிலையை பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன கிடைச்சது, நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது என்று பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சிறப்பாக செயல்பட்ட காரணத்தாலே இன்றைக்கு ஆட்சியிலே அதிகாரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காரணத்திலே இன்றைக்கு கல்வியிலே சிறக்கின்றது. இன்றைக்கு இந்திய அளவிலேயே இன்றைக்கு கல்வியிலே முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். உயர்கல்வி என்று கொண்டால் 149 பேர் படிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி தந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இன்றைக்கு 49% என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உயர்கல்வியிலே விளங்கிக் கொண்டிருக்கிறது. சாதனை அல்லவா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பள்ளியினுடைய சேர்க்கை விகிதம் உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி கற்போடி நிலை உயர்ந்திருக்கின்றது. ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு தேவை. கல்வி அறிவித்து மையமாக வைத்துதான் பொருளாதாரம் சீராகும், நாடு உயரும். அதையெல்லாம் வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு தொடர்கின்ற சர்வதேச செய்திகள். ஜப்பானை தாக்கிய ககி பேஸ் புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் டோக்கியோ நகரின் தென்மேற்கு பகுதியை ககிபீஸ் புயல் கடந்த சனிக்கிழமை தாக்கியது. இதனால் மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியுள்ள அதேவேளை கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக மரங்கள் மின் கம்பங்கள் சரிந்து விழுந்ததில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதேவேளை புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 230,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அத்துடன் டோக்கியோவின் பல்வேறு பகுதிகளில் அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இதேவேளை புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்து 140 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 19 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஜப்பான் பிரதமர் ஜின்சோ அபே, போலீசார், தீயணைப்பு துறையினர், கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் என 27,000 வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றன விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இன்னிங்ஸ் மற்றும் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்ற அதேவேளை தொடரையும் 2-0 என கைப்பற்றியுள்ளது.
தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை இன்னிங்ஸ் மற்றும் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ள அதேவேளை தொடரையும் 2-0 என கைப்பற்றியுள்ளது. இந்தியாவின் புனேயில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து 600 ஓட்டங்களை எடுத்திருந்த வேளை இந்திய அணி ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. இதனையடுத்து துடுப்பெடுத்த களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸிற்காக 275 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்தியாவை விட 326 பின்தங்கிய நிலையில் இருந்ததால் தென்னாப்பிரிக்க அணி தனது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்த களமிறங்கியது. இந்நிலையில் 5 விக்கெட்டுகளையும் இழந்து 189 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொண்ட தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ஓட்டங்களால் தோல்வியை தழுவிக் கொண்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த நிலைப்பாடு ஒன்றினை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இடம்பெற்ற 4வது பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருப்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலையில் வெடிபொருட்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி மற்றும் சகோதரி ஆகியோரை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கைகளுக்கு இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கிளிநொச்சியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற சிவாஜிலிங்கம் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுடன் தீபம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.